ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம வந்தே குரு பரம்பரா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம குருவே சர்வலோகானாம் விசேஷே தவரோகிணாம் விதே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நம ஓம் சரணாவவத்து சகனோ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினா அவதீதமஸ்து இன்னைக்கு அமிர்தநாத உபநிஷத்தில் 29வது மந்திரம் பார்க்கலாம். 28வது மந்திரம் குரு உபதேசம் படி நித்தியம் அபியஸ்யம் கிரமாத் குரு உபதேசம் என்ன சொல்கிறாங்களோ அதை வேத வாக்காக எடுத்து தினமும் அபியஸ் பயிற்சியை கிரமாத் முறைப்படி செய்து வந்தால் சுயம் உற்பத்தியதே ஞானம் தானாகவே ஞானம் பிறக்கும் அப்படின்னு முடித்தோம். இதில் திரிமாசைன்னு சம்சேக மூன்றே மாதம் யாருக்கு சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ணி சமாதிக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு சமாதி 3வது மாதத்திலேயே கைகூடும், ஞானம் பிறக்கும். ஞானம் பிறக்குங்கிறதுனா என்ன? உங்களுக்கு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது. இப்போ நாம் வந்து பிரம்மங்கிறது நமக்கு தெரியாமல் இருந்தது இல்லையா? நம்மள்ட்ட இந்த டேலண்ட் இருக்குன்னு தெரியாமல் தானே இருக்குது. எப்போ தெரியுது? எவ்வளவு சீக்கிரம் தெரியுதோ அவ்வளவு சீக்கிரம் அவங்க வெற்றி அடைகிறாங்களா இல்லையா? எவ்வளவு சீக்கிரம் 7 வயசில் உள்ளே வராங்கல்ல, 7 வயசில் அவங்க ஃபீல்டுக்குள்ளே அவங்க வந்துட்டாங்க. செஸ் பிளேயர்ஸுக்கெல்லாம் 7 வயசு தான் சொல்லுவோம். இப்போலாம் 5 வயசுலேயே ட்ரெயின் பண்ணுறாங்க. குறைஞ்சபட்சம் அண்டர் 6, அண்டர் 8, அண்டர் 11 இப்படி தான் வரும். அவங்க கரெக்டான டயத்தில் உள்ளே வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அது எப்படி வருதுன்னா, அந்த பிறந்த அந்த சித்தனுடைய சூக்ஷ்ம மைண்டு வந்து அப்படி வைராக்கியத்தில் இருக்கும். புரியுதா? அவங்க அவங்கள ஃபீல்டை நோக்கி அதை அழைச்சிட்டு போயிடும். ஸ்ட்ராங்காக இருந்தால், ஏனோ தானோன்னு இருந்தால், குழப்பத்தில் இருந்தால் அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படும். இப்போ யார் இப்போ நீங்கள் 50 வயசில் நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அதில் நீங்கள் வெற்றி அடைஞ்சிங்களா, பேர் கொடுத்துச்சா, பணம் கொடுத்துச்சா, புகழ் கொடுத்துச்சா, குடும்பத்தை அமைச்சு கொடுத்துச்சா, சௌகரியங்கள் கொடுத்துச்சா, உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துச்சா, இதெல்லாம் கொடுத்தா அது உங்கள் ஃபீல்டு. ஆனால் நீங்கள் ஒரு ஃபீல்டில் இருக்கீங்க, இது வரைக்கும் அது கொடுக்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் தவறான ஃபீல்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம். 50 வயசுக்கு மேலே என்ன வாங்காய வாழ்க்கை? 7 வயசுலேயே பிடிக்கிறாங்க, அவங்க அடுத்த 20 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஒரு டாக்டர் கூட பாருங்கள், 12 வயசுலேருந்து 15, 17 வயசுலேருந்து ப்ளஸ் டூலேருந்து டாக்டருங்கிற ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்கல்ல. இன்ஜினியர் 17 வயசில் தன்னுடைய ப்ரொஃபஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்கல்ல. அப்போ ஏன் மற்றவங்களுக்கு அது கை கூடலைன்னா, ஒரு அலட்சியம், ஆடு மாடு மாதிரியே வாழ்கிறது, விழிப்பு நிலை கிடையாது. விழிப்பு நிலை வர வரைக்கும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இந்த விழிப்பு நிலையை கொடுக்கறது தான் ஞானம். இப்போ எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா அஞ்ஞானம் தான் காரணம். ஆசையே அழிவுக்கு காரணம் அல்லங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. ஆசை படலாம், யார் படலாம், யாருக்கு அறிவு இருக்கோ அவன் ஆசைப்படலாம். அறிவு இல்லாதவன் ஆசைப்படக்கூடாது. அறிவு இல்லாமல் ஆசைப்பட்டீங்கன்னா அது துக்கமாக தான் முடியுது. அதை தான் அவர் ஆசையே அழிவுக்கு காரணம்னா. ஆசைக்கு காரணம் என்னங்கிறத அவர் சொல்லலை, வேதம் சொல்லுது. ஆசைக்கு காரணம் அவித்யா காமம் கர்மம்னு பேர். அவித்யா காமம் கர்மங்கிறத இப்போ நம்ம அனலைஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஒரு சின்ன விசாரம் அதில் பண்ணலாம்.
முதல்ல முடிச்சிடுறேன் இந்த மந்திரங்களை முடிச்சிடுறேன். ஆனால் பின்னாடி ஒன்று விஷயம், மந்திரங்களில் விசாரம் இல்லை, ஆனால் ஒரு விசாரம் ஸ்ட்ராங்காக ஒன்று பண்ணணும், பண்ணி தான் இதை முடிக்கணும். முதல்ல மந்திரத்துக்கு போகலாம். அதனால் அறியாததை அறியறது தான் அறிவு. அறியாததை கடைசி வரைக்கும் அறிய வேண்டியதை கடைசி வரைக்கும் அறியாமல் போனால் அது அறியாமை இல்லையா. அறியாமைங்கிறது துக்கம், அறியாமை தான் அழிவுக்கு காரணம், அறியாமை தான் மரணத்திற்கு காரணம். மர்த்திய அமர்த்தனாக மாறுத்த அமர்த்தியமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வேதம் சொல்லுது. இப்போ சதுர்பிகி பஷ்யதே தேவான், இந்த பயணத்தில் அவன் 4 மாதம் சமாதியில் உட்கார்ந்தானா, பஷ்யந்தே தேவான், தேவர்களை அவன் தரிசிக்கிறான். பஞ்சர்பி விதர்த்தக, 5வது மாதம் வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, கிரமக இச்சா இச்சா இச்சையாப்னோதி, எதையெல்லாம் சித்தி சர்வசித்தி, எதையெல்லாம் அவன் கேட்டானோ அதெல்லாம் நடக்குது. கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்குங்கிறது சர்வசித்தி நிலை. அப்புறம் என்ன, தேவைகளை பூர்த்தி பண்ணால் அடுத்தது என்ன, இறுதி கைவல்யம் மோக்ஷம். கிரமமுக்தியில் வந்து ஜீவன் முக்தியில் வந்து சாலோக்கம் சாரூபம் சாமீபியம் சாயுஜ்யம் இல்லை, சாயுஜ்யங்கிற நிலை தான் கைவல்ய நிலை, அதுவும் கிடைக்குது. இங்கே சஷ்டே மாதத்தில் 6வது மாதத்தில் 6 மாதம் சமாதி நிலையில் இருந்தான்னா அவனுக்கு கைவல்யம். 4 மா எப்போ இதெல்லாம் சிரவண மன்னன நிதித்தியாசனம் ஆகி ஞானம் பிறந்தாச்சு. ஞானம் பிறந்து அறிவு அனுபவமாக மாறி அனுபவம் அனுபூத்தியாக மாறிடுச்சு. இப்போ நீங்கள் நம்மெல்லாம் அறிவில் நிற்கிறோம், இன்னும் அனுபவத்துக்கு போகணும், அனுபவத்துக்கு போகணும். இந்த அனுபவத்தை நீ எப்படி கொண்டு வரதுங்கிறது தான் இந்த மந்திரம் ஃபுல்லாக, இந்த உபநிஷத்து ஃபுல்லாகவே அறிவுலேருந்து அனுபவத்துக்கு கொண்டு போகிற காரியங்களை சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ ஒரு தியானம்னா 2.5 மணி நேரம் உக்காந்தால் தான் நீ தியானம் பண்ணுன்னு சொல்லணும். இல்லைன்னா சும்மா நான் தியானம் பண்ணேன், 1.5 மணி நேரம் உட்காந்தேன், 1 மணி நேரம் உட்காந்தெல்லாம் அதெல்லாம் உங்களை ஏமாற்றிக்கிறதுன்னு சொல்லிடுச்சு, க்ளீனாக சொல்லிடுச்சு. எப்போ வந்து ஒரு அறிவு நம்மளுக்கு வந்து அறியாமையில் இருக்கிற நமக்கு ஒரு அறிவு கிடைக்குதுன்னா அது ஒரு விளக்கு, அந்த விளக்கை அணையாமல் பார்த்துக்கணும். அதுதான் முமுட்சு, அதுதான் விழிப்பு நிலையில் இருக்கிறவன். என்ன சொல்லி கொடுத்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன், நான் ஒரு ஞானசூன்யம் அப்படின்னு இருந்தால் நீ அப்படியே இருக்கலாம், அது திரும்ப பிறக்கும், திரும்ப திரும்ப பிறந்துட்டு கிடக்க வேண்டியது. அப்படி இல்லாமல் கைவல்லிய சஷ்டே மாசி கிடச்சிடுது, 6 மாதத்தில் கிடச்சிடுது எப்படின்னு ஒரு மந்திரம், 29வது மந்திரம். 30வது மந்திரம், இப்போ நீங்கள் மூலாதாரத்திலேருந்து பூர்வமத்திக்கு வர்றதை பற்றி தான் போய், சகசிரார்த்தை பற்றி எனக்கா வேண்டாம். சாயந்தரம் இப்போ நான் வர்றதுக்குள்ளே ஒரு 5 நிமிஷத்தில் தொண்டை முடிச்சிருக்கேன். ஹீட்டு, ஓவர் ஹீட்டு, தியானம் பண்ணுறோம்ல, தண்ணியெலாம் உங்களுக்கு கூட வரும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு கஸ்டர்ட் ஆயில் இருக்குல்ல, அது வாங்கி வச்சு நல்லா கெட்டியாக கொல கொலன்னு இருக்கும். சரி, அந்த கேஸ்டர்ட் ஆயில இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வச்சுக்கணும், அப்பப்போ கொஞ்சம் காமிப்பாங்க. ப்ரொனன்சியேஷன் நம்ம ஓஃபீஸ்லாம் சொல்ல மாட்டோம், ஓஃபீஸு கோஃபி அப்படின்னா. கஸ்டர்ட் ஆப்பிள் வேறு. சரி, ஆமாம், ஆமணக்கு எண்ணெய், அந்த எண்ணெயை நல்லா கொஞ்சம் உச்சியில் தடவணும். எப்போ தியானம் முடிச்சுட்டு, தியானம் ஆரம்பிக்கும் போது பண்ணக்கூடாது, தூக்கம் வந்துடும், உங்கள் சிந்தனை காற்றோட்டத்தை கடிச்சிடும், மூளைக்கு வந்து தலை ஹீட்டாக மூளை நல்லா வேலை செய்யும். அந்த குளிர்ச்சி அதை சாயந்தரம் சாந்தி பண்ணணும் இல்லையா, தியானம் முடிச்சுட்டு அதை சாந்தி பண்ணணும். சாந்தி பண்ணுறதுக்கு சாந்தி மந்திரம் இருக்குது, இந்த சாந்தியே சொல்லலாம், இந்த சாந்தி பாடத்தையே சொல்லலாம். 3 முறை சாந்தி சொல்லி கீழே இறக்கணும். அப்புறம் வந்து இந்த அமனுக்கு எண்ணெய தலையில் உச்சந்தலையில் ஃபுல்லாக முன்மண்டை, முக்கியமாக முன்மண்டை, ஏன்னா அங்கே தான் மனுஷனுக்குள்ள அறிவு இருக்குது. அப்புறம் சைடு 2 இதை குழச்சி சைடுலாம் ஃபுல்லாக ஃபுல்லாகவே தடவி, ரொம்ப ஓவராக பண்ணக்கூடாது, ஒரு 3 ட்ராப்பு
சைடுக்கு ஒரு மூணு ட்ராப்பு, அதில் கரெக்டாக வரும், அப்படி தான் வரும். அது நீங்கள் தடவினீங்கன்னா தலை ஹீட் ஆகாது. நீங்கள் இப்போ தலையில் தலைவாணி படுத்திங்கன்னா தலைவாணிலாம் சூடாக இருக்கும். அது தியானம் தொடர்ந்து பண்ணுறவங்க இப்போ மூணு மணி உட்காந்து ஆறு மணிக்கு வந்துக்கிறேன் இல்லையா, அப்போ மூணு ஹவர் தொடர்ந்து தியானத்தில் இருக்கோமா, அதனால் ஓவர் ஹீட்டாக இருக்கும். அதனால் ஒரு அஞ்சரை மணி போல் என்ன பண்ணுவேன், தலையில் எண்ணெயை தடவிடுவேன். தடவிட்டேன்னா நம்ம ஒரு ஆறரை மணிக்குள்ளே அது கொஞ்சம் கூலாகிடும், அப்புறம் நைட்டு கரெக்டாக தூங்கிடலாம். இல்லைன்னா நைட்டு தூக்கம் வராது. டெய்லி அதை ஃபாலோ பண்ணணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இந்த மூலாதாரத்துலேருந்து இந்த சித்த பூர்வ மத்தி வரைக்கும் தான் அது பேசுது. மோட்ச தலத்தை பற்றி அதிகமாக பேசலை. நேற்று நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம். நேற்று ஆடியோ வந்து நல்ல விழிப்பு நிலை, நல்ல ஆர்வமுள்ள முமுட்சுவாக இருந்தானா, அவன் நல்ல தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்து ஒரு டயத்தை அலாட் பண்ணி உக்காருவான். அதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம வந்து நம்ம எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கை இருக்குது. வந்த வேலையை கரெக்டாக பண்ணிடணும். நான் கூட என்ன சொல்கிறேன், நான் வந்த வேலையை முடிச்சுட்டேன், சொந்த வேலை குடும்பத்துக்கு சில வேலைகள் செய்யணும், அதை தான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்த வேலை முடித்தாச்சு. எப்பயும் இந்த குடும்பத்தாருக்கு என்ன செய்யணுமோ அதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக சாமானியர்களாக செய்யாமல் என்றைக்கு எந்த நோக்கத்தோடு சென்னைக்கு வந்தனோ அந்த நோக்கம் நிறைவேற்றுறது என்னுடைய பர்சனல் விருப்பம். அதுதான் சொன்னேன்ல, உங்களுக்குள்ள எல்லா விருப்பங்களும் லட்சியங்களும் குறிக்கோளும் எனக்கும் இருக்குது. அதே நேரத்தில் வந்த வேலை என்னது, வந்த வேலை என்னது, குமரங்குன்றம் நல்லா விளங்கணும், வேல் பூஜை நல்லா விளங்கணும். இன்றைக்கி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பொண்ணுக்கு இவ்வளோ வருஷம் இவ்வளோ தேடலுக்கு அப்புறமா இன்றைக்கி ஃபிக்ஸ் ஆகிருக்கு திருமணம். வேல் பூஜை நல்லா விளங்கணும், வேத விசாரம் நல்லா விளங்கணும். குறைஞ்சபட்சம் இந்த பக்தர்களாக இருக்கிறவன் முக்தர்களாக மாறணும். யார் கவலைப்பட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. பக்தர்கள் தரித்திரத்திலேயோ ஏழ்மையிலேயோ துக்கத்திலேயோ துயரத்திலேயோ இருக்கக்கூடாது. இது நம்மளுடைய குறிக்கோள். இந்த எண்ணத்தை யார் கொடுத்தாலும் நமக்கு தெரியாது. இப்போ கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால் இந்த ஞானம் அதை வந்து சரி செய்யுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஒன்று ரெண்டு இல்லை, லட்ச நன்மைகள் இருக்குது. மோட்சங்கிறது கடைசி, ஜீவன் ஜீவன் முக்தங்கிறது இடையில. ஆனால் நீங்கள் இந்த வேதாந்தத்தை தொட்டதுலேருந்து உங்களுடைய முடிவு காலம் வரைக்கும் வீட்டில் அமைதியும் அன்பும் நிறைஞ்சிருக்கும். வேறு என்ன வேணும்? வாழும்போதும் வாழ்க்கைக்கு அப்பாலும் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு வேதாந்தம் பதில் கொடுக்குது. நிறைய நன்மைகள் பார்க்கலாம், ஒன்று ஒன்றா பார்ப்போம். அதை வேதாந்தம் செய்யுங்கிற பூர்ணமான இது இருக்குது, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அதனால் அதை நான் பார்க்குறேன், அனலைஸ் பண்ணி பார்க்குறேன். அந்த வந்த வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதே நேரத்தில் குடும்பத்தாருக்காக செய்யணும், என்னுடைய பர்சனல் விருப்பம் ஒரு ஸ்டாராக வாழணும், அந்த வாழ்க்கையை நோக்கியும் பயணிக்கிறேன். புரியுதா? அந்த வேலையோட இனிமேல் அதில் தான் கவனம் செலுத்த போகிறேன். அந்த வேலை முடிஞ்சிடுச்சு, இது ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த மக்களுக்கு விளக்கேற்றணுங்கிற, பக்தர்களுக்கு விளக்கேற்றணுங்கிற எண்ணம் இருக்குல்ல, அந்த ஒரே ஒரு குறிக்கோள் தான் தீவிர கதியில் இருக்குது. என்றைக்கு கதவை திறப்பாருன்னு சொல்ல முடியாது முருகப்பெருமான். அதுதான் அங்கீகாரம். இது எதுக்கு? உங்களுக்காக, மற்றவங்களுக்காக அங்கீகாரம். ஞானம் இருக்குதுன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்கல்ல. அது மக்கள் அங்கீகரிக்கணும் இல்லையா? அதுமாதிரி முருகன் உள்ளே இருக்காருன்னு நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கன்னு தானே வெளில வந்தார். பக்தி யோகத்தில் எப்படி சித்தி அடைஞ்சிட்டாருன்னு நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்களோ, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அது மாதிரி ஞானம் சித்தி அடையணும்னா அடியார்கள் சென்னையிலே 100,000 பேர் இருக்கணும். வேதாந்திகள் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு நான் எனக்கு ஒரு கனவு இருக்குது, கற்பனைகள் இருக்குது. இந்த எல்லா குடும்பமும் அடியார்கள் குடும்பம் நல்லா மகிழ்ச்சியாக வாழ்க்கை நடத்துகிறத நான் பார்த்து ரசிக்கணும். எப்படி அன்னதானம் பண்ணும்போது பார்த்து ரசிப்பேன், யாகம் நடக்கும்போது பார்த்து ரசிப்பேன், கிருத்திகை பௌர்ணமி மக்கள் கூட்டத்தை பார்த்து ரசிப்பேன். அது மாதிரி இந்த குடும்பத்தார் முருகனை தேடி வந்தவன், பச்சை சட்டை போட்டவன், அத்தனை பேரும் நல்லா விளங்குறான் அப்படிங்கிற ஒரு பார்வையும் காதில் கேட்குறதும் என்னுடைய கனவு. அது ஒரு பக்கம் நடக்கும், நடக்கட்டும். அதுக்கான முயற்சி தான் இதெல்லாம். புரியுதா? அதை நோக்கி பயணம், அதுதான் முதல் குறிக்கோள்.
அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தாரையும் அவங்களுக்கு போகிறதுக்குள்ளே செய்ய வேண்டிய கடமைகள் கரெக்டாக செஞ்சிடணும். ஒரு குறை ஒரு அணுவளவு கூட வர வச்சேன்னு சொல்லக்கூடாதுங்கிற ஒரு சிந்தனை இருக்குது. இதெல்லாம் இந்த ஞானத்தை வச்சு செய்யலாம். ஞானாக்னி இப்போ என்னென்னலாம் செய்ய போகுதுங்கிறத சொல்ல போகிறோம். இப்போ மூலாதாரத்துலேருந்து சகஸ்ராரத்துக்கு நாம் பயணிக்கிறோம். அப்படி பயணிக்கும்போது ஆறாவது மாதத்துலேயே சமாதி வந்துடும். ஞானம் முன்னாடி ஞானம் பிறந்துடும். நீங்கள் இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஞானம் பிறந்துடும். சொன்ன குரு எப்படி உபதேசம் பண்ணுறாங்களோ, குரு எதை வலியுறுத்துகிறாங்களோ, குரு எதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் செயல்படுத்தி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு எழுதி கொடுத்துடுச்சு. மந்திரமே எழுதிடுச்சு. உங்களுக்காகவே இந்த மந்திரம் முடிக்கிற தருணத்தில் வருது இந்த உபநிஷத்து. இன்றைக்கி முடிய போகுது, வந்துடுச்சு. அடுத்தது இந்த மாத்திரா வந்து மூலாதாரம் வந்து பூமி, அப்புறம் நீர், அப்புறம் வந்து என்னது, முதல்ல நிலம், அப்புறம் நீர், அப்புறம் அக்னி, அப்புறம் வாயு. வாயு வந்து பூர்வ மத்திய வரைக்கும் வாயு, பூர்வ மத்தியிலேருந்து சகஸ்ராரம் வரைக்கும் நெற்றிலேருந்து ஃபுல்லாக, பூர்வ மத்தியிலேருந்து சகஸ்ராரம் வரைக்கும் ஆகாசம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த நிலைக்கு நீங்கள் ஓங்காரத்தை சொல்லணும் கீழேருந்து மேலே வர்றதுக்கு. நீங்கள் வானாக வந்துடும், அது வேறு விஷயம். இந்த ராஜயோகம் தான் இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கிறது, ராஜயோகம் இல்லையா? அதனால் நீ நேராக பூர்வ மத்திக்கு வா, நேராக சகஸ்ராரத்துக்குன்னு சொன்னாலும் வந்துடும். இல்லை இது மாதிரி ஓங்காரம் சொல்லியும் மேலாத, ஏன்னா ஓங்காரம்தான் அந்த உயிருக்கு நாமம். உயிருடைய குரல் தான் என்னது ஓங்காரம். பிரணவம், உத்கீதம், சாமம், ஸ்வரம் எல்லாம் சொல்கிறது என்னது ஓங்காரத்தினுடைய, உயிரினுடைய பெயர் தான் அது ஓங்காரம். அப்படி சொல்லும்போது அது படுத்திருக்கிறது எழுந்திருக்கும். ஏன்னா முக்கிய பிராணன் ஹிருதயம் தான் அதோடைய இருப்பிடம். ஆனால் அது எங்கே ரெஸ்ட் எடுக்கு, எப்படி வீடு ஆஃபீஸ்ன்னு சொல்கிற மாதிரி வேலை செய்யும்போது ஹிருதயத்தில் இருந்து சென்ட்ரு பாயிண்டாக இருந்து முக்கிய பிராணனாக இருந்து அந்த சித்தானது வேலை செய்யுது. சும்மா விட்டு அதை ரெஸ்ட் எடுக்கும்போது எங்கே போகுதுன்னா மூலாதாரத்தில் போய் படுத்துடுது. அதுதான் குண்டலினின்னு சொல்கிறாங்க. அதே பிராணாயாமம் தலையில் தட்டும் அந்த பாம்பை அப்படின்னு சொல்லுவாங்க. தலையில் தட்டுதுன்னு சொல்கிறது அந்த வெளிக்காற்று உள்காற்ற பிராணன் போய் அதை போய் உசுப்புது. இதெல்லாம் சரியான கரெக்டான விஷயந்தான். அதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குறோம். அப்படியேன்னு பார்த்துட்ருக்கேன். அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன், அனுபவித்து தான் சொல்கிறேன். அதனால் பார்த்து பூமிங்கிற மூலாதாரத்தில் ஓங்காரம் சொல்லும்போது அது அஞ்சு மாத்திரை அளவுக்கு நீட்டிக்கணும். புரியுதா? அது பஞ்ச மாத்திரை அஸ்து அப்படியே சொல்லணும். இந்த அப்படியே சுருக்கிட்டே வரீங்க. அதாவது புளுத்தம்னு சொன்ன முடியா, ஒரு மாத்திரை, ரெண்டு மாத்திரை, அப்புறம் நீண்ட மாத்திரை, மூணு நாலுன்னு சொல்லாமல் இங்கே தனியாக சொல்லி காமிக்குது. இத்தனை செகண்ட் வரைக்கும் நீ வந்து ஓம் சொல்லணும். பார்த்திவ் அதாவது பூமி, அதாவது மூலாதாரத்தில் பஞ்ச மாத்திரா ஜபிக்கணும், ஓங்காரத்தை அப்படி சொல்லணும். அப்புறம் நீ வந்து இதுக்கு வரணும். அடுத்தது நீர், நிலம் தத்துவம் சொல்லிக்குமா, அடுத்தது நீர் தத்துவம். சத்துர் மாத்திரஸ்து வாருண, வாருணனா நீர், வர்ணன். அச்சா அக்னேயஸ்து த்ரீ மாத்திரா, மூணு மாத்திரத்தில் ஹிருதயம், ஓங்காரம் சொல்லி ஹிருதயம். அப்புறம் அசோ வாயவஸ்து துவ மாத்திரை, ரெண்டே மாத்திரம், புருவமத்தி புருவமத்தி அப்படின்னு சொல்லுது. அதுக்கு என்னென்னா ஓம் லம் பிருத்வியாத்மனே நமக அப்படின்னு ஒன்று ஒன்றுக்கும் பிருத்வியாத்மனே நமக, ஜலாத்மனே நமக, அக்னியாத்மனே நக நமகன்னு சொல்லுவாங்க. சொன்னாலும் சரி சொல்லாட்டினாலும் சரி, நீங்கள் உங்கள் முக்கியமாக நமக்கு என்ன தெரியுமில்ல, கருத்து எங்கே போதோ அங்கே காற்று வரணும். கண் எங்கே போதோ அங்கே கருத்து போகணும், கருத்து எங்கே போதோ அங்கே காற்று போகணும். புரியுதா? கருத்து தான் சித்து. அப்படி பார்த்தா இருதய ஸ்தானத்தில் இருப்பது அநாகத விசுத்தி ஆக்ஞா வாயு தத்துவம் நடுநெற்றி ஆகாய தத்துவம் இதை நான் பேசுகிறேன். இப்படி ரெண்டு மாத்திரை வரைக்கும் புரோமதிக்கு வந்தாச்சு, ரெண்டு மாத்திரை சொல்லி புரோமதிக்கு வந்தாச்சு. என்ன தத்துவம்? வாயு தத்துவம். அடுத்தது ஆகாஷம், ஏக மாத்திரா, ஏக மாத்திரா ஆகாஷோ தத்துவம், புரோமதியிலேருந்து உச்சந்தாள வரைக்கும் ஆகாஷம். அர்த்த மாத்திரம், அந்த அர்த்த மாத்திரம் சொல்லும்போது இம்முன் சொல்கிறோம் இல்லையா, அது அர்த்த மாத்திரா தான். அதுக்கு என்னென்னா அங்கே தான் அந்த ஓங்காரம் முடிஞ்சு நாதாந்தம் முடியுது, நாதம் அந்தமாகுது. நாதம் நாதம் சொல்லக்கூடிய ஓம் சொன்னதும் முடியுது. அங்கே அகம் பிரம்மாஸ்மி இல்லைன்னா சோகம், சோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த அகம் பிரம்மாஸ்மியை நீங்கள் எந்த அளவுக்கு ஒத்துக்கிறீங்களோ, இது பொய்யல்ல, இது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். இந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற விஷயத்தை
நீங்கள் பிரம்மங்கிற விஷயத்த உங்கள் உள்ளுணர்வு, உங்கள் அறிவு, உங்கள் சைத்தன்யம் எந்த அளவுக்கு ஏற்றுக்குதோ ஒத்துக்குதோ அது சத்தியம். அது பொய் சொல்லலை, வேதம் பொய் சொல்லலை, குரு பொய் சொல்லலை. அது சத்தியங்கிறத உங்கள் மைண்டு, உங்கள் உள்ளுணர்வு எந்த அளவுக்கு ஏற்றுக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் விளங்க போகிறீங்க. அதுதான் விஷயம், புரியுதா? 27 வருஷத்துக்கு முன்னாடி அகம்பிரமாஸ்மி உணர்வு எனக்கு இருந்துச்சு, இன்றைக்கு வரைக்கும் அது டெவலப் ஆகி டெவலப் ஆகி டெவலப் ஆகி வெளிப்படுற அளவுக்கு, சுவாமியே பிரத்யட்சமாக வெளிப்படுற அளவுக்கு வந்துடுது. தொட்டது தொடங்குது, சொல்கிறது நடக்குது. நம்ம அன்றைக்கி ட்ரிப்புக்கு போனோமே, அன்றைக்கி ஏதோ சொல்லியிருக்கேன் ஒரு ரங்காசாருக்கு. ரங்காசார் அவங்க மிஸ்ஸஸ் கூப்பிட்டு, நீங்கள் வந்து உங்கள் டாக்டர்கிட்ட கொஞ்சம் உட்காந்து பேசுங்க, முடிஞ்சிடும் அப்படின்னு ஏதோ பேசியிருக்கேன், எனக்கு ஞாபகம் இல்லை. கொஞ்சம் லைட்டாக பேசுகிறது கொஞ்சோண்டு ஞாபகம் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் சொன்னது அப்படியே நடந்துருச்சு அப்படின்னு பயங்கர சந்தோஷம். மத்தியானத்துலேருந்து இப்போ வந்து தேடி பார்த்து வந்து ரொம்ப நன்றி சொல்லிட்டு போகிறாரு. அவருடைய அவருடைய சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை. அப்படி பார்த்து ரசித்தேன் நான் அவங்க. ஏன்னா அவங்க மனசு குளிர்ந்து போதில்ல, அவங்க செய்கிற கோவிலுக்கு செய்கிற சர்வீஸ், இறைவன் முருகப்பெருமான் அதெல்லாம் சொல்கிறோமில்ல, கரெக்டாக நடக்கும், தானாக நடக்கும். இது வந்து தானாக நம்பிக்கை வரணும், இல்லை குரு சொல்லியாவது கேட்கணும். தானாகவும் வரல, குரு சொல்லியும் வரலன்னா ஒன்று ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது. ஒன்றை நம்பணும், இல்லை குருவை நம்பணும், இல்லை இறைவனை நம்பணும். யாரை தான் நம்புவேன்? இறைவன் சொல்கிறது உனக்கு கேட்காது, ஒன்றை நம்புறது உனக்கு சந்தேகம் இருக்கலாம். குருன்னு நடுவில் ஒருத்தவங்க எதுக்கு இருக்காங்க? ஏதோ அன்றைக்கி பேசியிருக்கேன், அந்த கோயிலில், எந்த கோயில், பிரம்மபுரீஸ்வரர் கோயிலில் ஏதோ பேசியிருக்கேன் போல். யார் யாருக்கு எப்போ எது தொடுன்னு சொல்ல முடியாது. வாக்கு சக்தி, அந்த சக்தி அது, இது குரு சக்தி, இறை சக்தி. அது நடந்துடுச்சுன்னா அவ்வளோ சந்தோஷம். அது நான் சொல்கிறத விட அவர் விவரிப்பார், அவர் எக்கச்சக்கமாக சொல்கிறார். நான் ரெண்டு வார்த்தையில் சொல்லிட்டேன். அந்த அகம்பிரமாஸ்மிங்கிற வார்த்தை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு அதை நம்புகிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் அறிகிறீங்களோ. என்னை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை நம்புங்கன்னு நான் சொல்கிறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. இது வந்து சத்தியம், அதுதான் நம்புறது. நீ சத்தியத்தை என்ன நம்புறது, நமக்கு என்ன இன்னொருத்தவன் சர்டிஃபிகேட் கொடுக்கறது அப்படி நான் நினைப்பேன். என்னுடைய ட்ராவலில் இந்த தொண்டு விஷயத்தில் என்னுடைய ப்ரைடான அந்த நிலையிலேருந்து நான் கீழே இறங்கி வந்தேன். எனக்கு நல்லா தெரியும், நம்ம கீழே இறங்கினா தான் இந்த சத்காரியங்கள்லாம் சிறப்பாக நடக்குங்கிறது நல்லா தெரியும். உலகத்திலே அவ்வளவு ஆணவம், திமிரு, ஹெட்வைட் பிடிச்சவன் நான் நினச்சிக்குவேன். அப்படி இருந்தவனை சுவாமி என்ன பண்ணார், ஒரு வார்த்தையில் உபதேசம் பண்ணார், எல்லாத்தையும் ஜீரோ பண்ணிக்கோன்னாரு. ஜீரோ பண்ணால் உத்தமமாக காரியம் நடக்கும்னாரு. அப்படியே ஏற்றுன்ட்டேன், அப்படியே நடந்துச்சு. டக்குன்னு ஜீரோ பண்ணிக்க முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். வருமா அது? டக்குன்னு ஜீரோ பண்ணிட முடியுமா? உங்கள் கேரக்டர் டக்குன்னு மாற்ற முடியுமா? பரமேஸ்வரனே கத்தின்னு இருக்கிறவன் நான். கத்தினா நான் ப்ரைடாக தான் இருப்பேன் அவருக்கையும். சுவாமிகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். அப்படி இருக்கிறவன் டக்குன்னு அப்படியே மாற்றிட்டேன். லைஃப் இதான், இதான் நம்ம ஒர்க் ஃபீல்டு, இதான் நம்மளுடைய செயல்பாடுகள், நம்ம இப்படி தான் போகணும்னு ஒரே ஒரே செகண்டு தான். அது ஒரு ஞானம், அது ஒரு அறிவு நிலை, அப்படி சுவாமி சொன்னார். அதனால் இன்றைக்கி வரைக்கும் அது நல்லா விளங்குது. இதுவே நீங்கள் புருவம் உச்சந்தலையில் பண்ணுன்னு சொன்னாருங்கிறத கூட நீங்கள் கூட லைட்டாக தான் எடுத்துக்கிட்டீங்க, நானும் லைட்டாக தான் எடுத்துக்கிட்டேன். 4-5 வருஷம் கழித்து அதுக்கு எவ்வளோ நன்மைகள் இருக்குங்கிறத உணரும். அதனால் இறைவாக்கு பொய்க்காது, குருவாக்கு பொய்க்காது, வேத வாக்கு பொய்க்காது. மூணு பேரும் ஒரே வாக்கு தான் பேசுகிறாங்க. இங்கே இல்லை, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எந்த குருகிட்ட போனாலும் சரி, இங்கே இருக்கிற இந்த விஷயந்தான் வரும். அதனால் அகம்பிரமாஸ்மிங்கிற உணர்வு வந்து நீங்கள் அறிய வேண்டிய விஷயம், நம்ப வேண்டிய விஷயமே அல்ல. அது அப்புறம் குரு சொல்லும் போது நம்பிக்கை வரும், நம்பிக்கை வரும், நம்பாதவனுக்கும் நம்பிக்கை வரும். ஏன்னா அவங்க என்னது, அது நல்லா அனுபூதி அடைஞ்சு சொல்கிறாங்க, அதனால் உங்களை தொடும். அவர் சொன்னான்னு கூட கேட்காத, நீயா அறி அறிய அறிய அது புரியும். சொல்கிறது புரியுதா? நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு டாக்டராக இருக்கீங்க, இல்லை ஒரு பிடிஎஸ்ஸாக இருக்கீங்க, நீங்கள் அதில் எம்எஸ் பண்ணுறீங்க. இப்போ பிடிஎஸ்ஸாக இருந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும்
எம்எஸ் முடிச்சுட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்போ என்ன பண்ணியிருக்கீங்க? அறியிறீங்க. அந்த பல்லுடைய ஆழம், அகலம், நீளம் எல்லாம் அறிய அறிய என்ன ஆகுது? உங்களுடைய எக்ஸ்பர்ட்னஸ்ஸு, உங்களுடைய அந்த ப்ராக்டிஸு சர்வசாதாரணமாக நடக்குது. அது மாதிரி அகம் பிரம்மாஸ்மிங்கிற வார்த்தை வந்து பொய்யல்ல, அதனால் யாருக்கும் எந்த நஷ்டமும் கிடையாது. அகம் பிரம்மாஸ்மின்னு வெளியில் குரு சொல்லலாம், குருவுக்கு நிறைய குரு சொல்லி தான் ஆகணும். குரு சொல்லலாம், நீங்கள் வெளியில் சொல்லணும் இல்லை, ஆனால் அகம் பிரம்மாஸ்மிங்கிற உணர்வை வந்து நீங்கள் அறியணும். எப்படி அறியணும்னா, வேறு என்ன இருக்குது? அகம் பிரம்மாஸ்மி மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. எதெல்லாம் இருக்குதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நாளைக்கு இருக்காது. நான் அன்றைக்கே சொன்ன ஒரு உதாரணம், இப்போ 1000 பேர் உட்காந்துருக்காங்க, ஒருத்தர் பேசுகிறாரு, விசிஷ்டாத்வைதம் பேசுகிறாரு, இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க, உங்களை எல்லாம் இல்லைன்னு சொல்லுது. அத்வைதம் ஒன்று தான் இருக்குது, இறைவன் ஒண்டி தான் இருக்கார், வேறு எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேயே நம்ம அதை தடுக்கலாம். இன்னும் 1 ஹவரில் இவங்களாம் இருக்க மாட்டாங்க, கலைஞ்சிருவாங்க. மாறிக்கிட்டே இருக்கு, தோன்றும் நிற்கும் மாறி. அதனால் இல்லைன்னு சொல்லலையே, மித்தியான்னு தானே சொல்கிறோம். டெம்பரவரியாக நிற்கும், அது பின்னாடி போகாதுன்னு தானே சொல்கிறோம். இப்போ நீங்கள் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 5th ஸ்டாண்டர்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கே போனாங்க? 10th கிளாஸ்மேட்ஸ்லாம் எங்கே போனாங்க? +2 கிளாஸ்மேட்ஸ்லாம் எங்கே போனாங்க? எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். நீ உன்னுடைய நோக்கத்தை நோக்கி கரெக்டாக, உன்னுடைய டார்கெட்டை நோக்கி கரெக்டாக போயிட்டே இருக்கும். அதுதான் சத்து. குரு கிடச்சிட்டாங்கன்னா ஈஸியாகிடும், வழிமுறைகள் ஈஸியாகிடும். குரு கிடைக்காம தான் அலைய விட்டுருவான். கடைசி 10 நாளில் கூட குரு வருவாங்க. இங்கே விட்டாலும் அங்கே வருவாங்க, மேலே வருவாங்க. அதனால் இந்த ஏக்க மாத்திரை அர்த்த மாத்திரால அகம் பிரம்மாஸ்மி சோகம், சோகம்னா என்னது? சக அகம், அது நான். சூரியனில் எது இருக்கோ அதுதான் எங்குள்ளேயும் இருக்குன்னு அர்த்தம். முதல்ல சூரியனில் எது இருக்கோ அதுதான் எங்குள்ளேயும் இருக்குன்னு அறிங்க, அறிங்க. அதுக்கப்புறம் சூரியனில் எது இருக்கோ அதுதான் நாங்கிற அறிவும் வரும். புரியுதா? சொல்கிறது புரியுதா? நாம் உங்கள் டேலண்ட்டு, உலகத்தையே வெல்லக்கூடிய டேலண்ட்டு உள்ளே இருக்குது, அதை நீ அறிஞ்சால் அது பிரகாசிக்க போகுது. அதுக்கு நெருப்பு வைக்கிறது தான், ஒரு புஷ்வானம் இருக்குது, அதுக்கு நெருப்பு வச்சா அது அடிக்கும், விஸ்வரூபம் எடுக்கும். அதுக்கிட்ட எனர்ஜி இருக்கிற வரைக்கும், இது உங்கள்கிட்ட இருக்கிறவருடைய டேலண்ட்டு குறையிற டேலண்ட் இல்லை, எவ்வளவு எடுத்தாலும் குறையாது. பூர்ணமாக தான், பூர்ணமிதம்னு பார்த்தோமே, எடுக்க எடுக்க அதிகமரிக்கும். அப்படி உள்ள அந்த புஷ்வானத்துக்கு, அடங்காத புஷ்வானத்துக்கு, அழியாத புஷ்வானத்துக்கு நெருப்பு வைக்கிறது தான் ஞானாக்னி. நீ நெருப்பு, நீ சர்வ வல்லமை உடையவன், சுயம் ஜோதிகி அனந்த சக்திகி, அது தூங்கிட்டு இருக்கு, அதை விழிச்சுக்கோ, அதை பற்றி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது தான் வேதாந்தம், ஞானம். இது புரியுதா? இப்போ சுருக்கமாக சொல்லணும்னா கூட, இப்போ நமக்கு வந்து பிறவிக்கு என்ன காரணம்? அவித்யா காமம் கர்மம்னு சொல்கிறோம். அவித்யானா என்னது? காரண உடம்பு. ஒன்றும் அறியவில்லை, ஒன்றும் தெரியலை. தூங்கும்போதும் ஒன்றும் தெரியல, விழிச்சிட்டு இருக்கும்போதும் ஒன்றும் தெரியல. என்ன தெரியுது விழிச்சிட்டு இருக்கும் போது உங்களுக்கு? ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியா, காசு ஒண்டி தான் உங்களுக்கு தெரியும். அவித்யா இருட்டு, தூங்கும்போதும் உனக்கு ஒன்றும் தெரியல, ஏதோ சுகமாக இருக்க. விழிச்சிட்டு இருக்கும்போதும் உனக்கு ஒன்றும் தெரியல, சுகத்தை தேடுற. இதுதான் ரெண்டு வித்தியாசம். அது காரண உடம்பு. காரண உடம்புல என்ன இருக்குது? சித்தம் இருக்குது. சித்தத்தில் என்ன இருக்குது? பதிவுகள் இருக்குது. அப்புறம் அங்கேருந்து நீ அந்த பதிவுகள்லேருந்து எண்ணங்கள் வெளியில் வருது, புத்தி, மனம், அகங்காரம், புலன்கள் இதெல்லாம் வருது வெளியே. அது சூக்ஷ்ம உடம்பு, அதுதான் காமம். அங்கே தான் ஆசை ஏற்படுது. எதனால் ஆசை ஏற்படுது? அவித்யானால் ஆசை ஏற்படுது. இப்போ ஆசையை போன்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. நான் கண்ணால் பார்க்க மாட்டேன், காதால் பேச மாட்டேன், வாயால் பொத்திக்குவேன், மௌனமாக இருப்பேங்கிற செயற்கை அல்லாது.
அங்கே இருட்டில் வெளிச்சம் வந்துச்சுன்னா இங்கே காமகர்மம் காமங்கிறதே இல்லாமல் போயிடும். புரியுதா? உள்ளே இருட்டாக இருக்கிறதுனால இது என்ன செய்கிறோம் சரியா தப்பான்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் ஏதோ ஒன்று பண்ணிட்டு கிடக்கிறோம். அவித்யா காமம், காமத்துக்கு அடுத்து என்ன கர்மா வேலை. இது புரியுதா? ஸ்தூல உடம்பு, ஸ்தூல உடம்பு என்ன செய்யுது கர்மா செய்யுது, சூக்ஷ்ம உடம்பு என்ன செய்யுது ஆசைப்படுது, அதுக்கு காரணம் காரண உடம்பு. அப்போ காரண உடம்புல தான் சித்தம் இருக்குது. அந்த சித்தத்துக்கு நெருப்பு வைக்கிறது தான் ஞானம். ஏன்னா அங்கேயும் தான் எல்லா பதிவுகளும் சஞ்சீதம் ஆகாமியம் பிராரப்தம் எல்லா கர்மாவும் அங்கே தான் இருக்குது. அங்கே இருட்டாக இருக்குது. இந்த ஞானம் அங்கே வெளிச்ச நெருப்பை வைக்கிது, வெளிச்சத்தை கொடுக்குது. இந்த புஷ்வானான் ஒரு சரியான உதாரணம். அது அதில் நெருப்பை வச்சுட்டவன் என்ன பண்ணோம், விஸ்வரூபம் எடுக்கும், விஸ்வரூபம் எடுக்கும், எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. இப்போ நீ ஏன் அறியலை, வெளிச்சமே இல்லை, தெரியல எங்கே இருக்குன்னே தெரியல, புஷ்வானத்தினுடைய அந்த திரி எங்கே இருக்குன்னு தெரியலை, இருட்டில் தேடிக்கிட்டு இருக்க. அந்த இருட்டுக்கு வெளிச்சம் கொடுக்கறது தான் இங்கே ஞானம். புரியுதா? புரியுதா இல்லையா? இது ஒரு மைண்டில் வச்சுங்க. இந்த மந்திரங்கள் முடிக்கும் போது நான் அதை கனெக்ட் பண்ணுறேன். இப்போது ஏக்கமா அசோ அகம் அந்த அர்த்த மாத்திரா இம்முனு முடியும் போது சோகம் பாவனா அது நான், அது நீ சொல்ல வேணாம், அது நான் சொல்ல வேண்டாம். அங்கே இருக்கும்போது அந்த உணர்வு ஆட்டோமேட்டிக்காக வந்து, நான் சொன்னலையா நீ சித்து புரோமத்திக்கு போயிட்டேன்னா நீ யாருன்னு உனக்கு தெரியும்னு சொன்னலையா, நீ சித்து சொரூபம்னு தெரிஞ்சிச்சுன்னா அங்கே சிவ தரிசனம் ஆகும். சிவ தரிசனம் ஆகும்போது தான் என்னுடைய சரிபாதி அங்கே இருக்குங்கிறது நமக்கு உணர்வாகும். நம்மளுடைய சரிபாதி அங்கே இருக்குன்னா, நம்மளுடைய பொருள் அங்கே இருக்குன்னா நம்ம அதை சேருவோம் இல்லை அதை எடுப்போம் இல்லையா, அந்த சேரணும்னு நினைக்கிறது தான் யோகம், சிவயோகம். புரோமதிக்கு வந்தால் நீ சிவரூபம்னு தெரியுது, பரம்பொருளுடைய சரிபாதின்னு நம்மளுக்கு தெரியுது, தரிசனம் பண்ணுற இன்னும் ஊர்ஜிதப்படுத்துது, அதுக்கப்புறம் நீ அவரோட சேரணும்னு நினைக்கிற, அது சிவயோகம். ஒரு காலகட்டத்தில் அது உன்னை ஏற்றுக்குது, அது சிவ போகம். இதுதான் நடக்கணும், இதுதான் நடக்கணும். இது நடந்தால் நிரந்தரமான அசத்தோமா சத்துக்கமைய பொய்யிலிருந்து உண்மைக்கு, தமசோமா ஜோதிர்கமய இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு, மிருத்யுமா அமிர்தம் கமய. எல்லா புண்ணியசத்தி முடிவிலையும் இதை சொல்லலாம். மரணத்திலிருந்து மரணமற்ற தன்மை, பிறவியற்ற தன்மை. இது புரியுதா? அப்போ சோகம் பாவனா எப்போ வரும், எல்லாம் ஒவ்வொரு படிக்கட்டை தொட்டால் தானங்க தெரியும். இந்த படிக்கட்டில் தெரிஞ்சால் அந்த ஹைட்டுக்கு என்ன தெரியுமோ அதான் தெரியும். ஒரு மலையை ஏறுற, ஞான மலையை ஏறுற, மிடில் நின்று பார்த்தா மொத்த ஊரும் தெரியுமா தெரியாது, அதோ அதுக்கு எவ்வளோ தெரியுமோ அவ்வளோ தெரியும். சிகரத்துக்கு போனால் எல்லாமே தெரியும். அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வரக்கூடிய வந்துக்கிட்டு இருக்கிற உடைய ட்ரெயின், நின்றுக்கிட்டு இருக்க ட்ரெயின், போய்கிட்டுருக்க ட்ரெயின், போய்கிட்டு இருக்க ட்ரெயின் வந்து கடந்த காலம், நின்றுக்கிட்டு இருக்க ட்ரெயின் வந்து நிகழ்காலம், வந்துக்கிட்டு இருக்கிற ட்ரெயினே எதிர்காலம். அப்போ அறிவில் மேலே போயிட்டோம்னா காலம் கிடையாது, தூரம் கிடையாது, டைம் அண்ட் ஸ்பேஸ் கிடையாதுன்னு சொல்லுது. அதுதான் நீ கீழே நின்றுட்டு இருந்தீங்கன்னா நீ எங்கே இருக்கேன்னே தெரியாது. ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கியா, ரயில் எப்போ வந்துச்சு வரலையா, ஒன்றுமே தெரியாது. நிற்கிற ட்ரெயினே உனக்கு தெரியாது. புரியுதா? எந்த பிளாட்ஃபார்மில் நான் போகணும் எதாவது தெரியுதா? போய் தேடுறமா இல்லையா? அவசரம் அவசரம் அதே தான். இப்போ என்ன பண்ணணும், சந்திம் கிருத்துவா இணைக்கணும். இந்த ஜீவாத்மாவை அந்த பரமாத்மாவோடு இணைக்கணும். சிந்தையேத் சிந்திக்கணும், மனசா ஆத்மனி சிந்தையேத் ஆத்மா ஆத்மனி. இந்த ஜீவாத்மாவை அந்த பரமாத்மாவோடு சந்திம் கிருத்துவா இணைக்க வேண்டும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது நம்மளுடைய உபதேசம் எல்லாமே நீ இதை செய்ய அதை செய்ய கிடையாது. நீ இந்த நிலைக்கு போனீன்னா அதெல்லாம் நடக்கும், தானாக நடக்கும். மௌனமாக இருன்னு சொல்ல வேண்டாம், மௌன விரதம் எடுன்னு சொல்ல வேண்டாம், மௌனமாக ஆயிடுவேன் கண்ணு பாருன்னு பார்க்காதுன்னு சொல்ல வேண்டாம், அது பார்க்காது சொல்ல. புரியுதா?
சத்தை நோக்கி நீ பயணிக்கணும் அவ்வளோதான். அச்சா, அப்படி பார்த்தா இந்த பிராண மூலத்திலேருந்து பூர்வ மத்தி வரைக்கும் 30 இன்ச்சு சொல்லுது. த்ரிசம்த்ய சா அர்த்த அங்குல, அர்த்த அங்குல இந்த கட்டவரல்ல பாதி இன்ச்சு, 1 இன்ச்சு அது. அப்படி பார்த்தா 30 இன்ச்சு. பிராணே எத்திர பிராணை பிரதிஷ்டதக, ஒரு பிராணன் முக்கிய பிராணனாக இருக்குது. அது இப்போது ஹிருதயத்தில் இருக்கும்போது அது சென்ட்ரலாக இருந்து ஆஃபீஸ் மாதிரி வேலை செய்யுது. ஏன்னா தன்னை பிரிச்சுக்கணும், அது தன்னை பிரித்து 10 பிராணனாக மாற்றிக்குது, தசவாயுவாக மாற்றிக்குது. ஒரு பிராணன் உள்ளே வரும்போது அது பிராணன், இந்த முக்கிய பிராணன். இந்த முக்கிய பிராணன் தச பிராணன்னா பிராணன், அப்பானன், வியானன், உதானன், சமானன், கிருகரன், நாகதத்தன், கூர்மன், தனஞ்சயன்லாம் மாறுது இல்லையா, 10 பிரியுது. அதில் நம்ம 5 சைலண்ட்டாக வச்சுருக்கோம், 5 பிரதானமாக வச்சுருக்கோம். இந்த முக்கிய பிராணன் எங்கே இருக்கோன்னா இருப்பிடம் என்னென்னா மூலாதாரம், அதை சொல்லுது. அதுலேருந்து நீ பூர்வ மத்திய வரைக்கும் 30 இன்ச்சுன்னு சொல்லுது, கணக்கு சொல்லுது. அப்படி பார்த்தா பிராணே எத்திர பிராணே பிரதிஷ்டதாக, எந்த பிராணன் இருப்பிடம் மூலாதாரமாக இருக்கோ, ஏஷ பிராண இது கியாத்தோ பாகிய பிராணசிய கோச்சரக, இந்த மூலாதாரத்தில் இருக்கிற பிராணன் தான் ஹிருதயத்தில் இருக்கும்போது முக்கிய பிராணனாக இருந்து கீழே போய் ஓய்வெடுக்கும்போது திரும்ப வெளியில் இருக்கக்கூடிய வாயு சமஷ்டியாக இருக்குல்ல, உள்ளே இருக்கும்போது வெஷ்டி, அது முக்கிய பிராணன். வெளியில் இந்த பிராணன் வந்து உள்ளே வந்து யூடர்ன் வந்து நாபி வரைக்கும் போய் கீழேயும் மூலாதாரம் வரைக்கும் போகுது. நீங்கள் கும்பகம் பண்ணால் கீழே நிற்கும்னு சொன்னோமா, வயிற்றுக்கும் எருவாய்க்கும் நடுவில் நிற்கும்னு சொன்னோமா, அதுதான் மூலாதாரத்துக்கு நெருப்பு வைக்கிறது. அந்த குண்டலினியை உசுப்புறது, சித்த உசுப்புறது, எது வெளியிலேருந்து வரக்கூடிய பிராணம். உள்ளே வந்து யூடர்ன் போடி நார்மலாக போயிட்டுருக்கு, நார்மலாக போயிட்டுருக்கிற பிராணனை தம் கட்டும்போது, நிறுத்தும்போது, தம் கட்டும்போது, வெளியே விடாமல் இது பண்ணும்போது என்ன பண்ணுது, மூலத்தில் இருக்கக்கூடிய அந்த பாம்பை சைத்தன்யத்தை தட்டுது. இப்போ 3 கருத்து இதில். இருதயத்தில் ஏற்கனவே ஒரு காற்று உயிர் வரும்போது வந்த காற்று முக்கிய பிராணன், வெளியிலேருந்து வர்றது சமஷ்டி, முக்கிய பிராணன் வியஷ்டி. இந்த சமஷ்டி வாயு உள்ளே வந்து யூடர்ன் போட்டு ரொட்டேஷனில் இருந்துக்கிட்டு இருக்குது. இது எப்போ வந்து இந்த மூலாதாரத்தை எழுப்பணும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் தான் டிசைட் பண்ணோம். எப்போ டிசைட் பண்ணுறோம், பிராணாயாமம் பண்ணால் அதை எழுப்பலாம், இல்லைன்னா அதுவாக எப்போ ஏந்து வருதோ, அது எப்போ வேலை செய்யுதோ, அது எப்போயோ பாக்கியப்படி நடக்கும். புரியுதா? வியஷ்டி சமஷ்டி 2 பிராணன், முக்கிய பிராணனுக்கு சப்போர்ட் பண்ணுறது வெளியிலேருந்து வரக்கூடிய பிராணன், அது மூலாதாரம் வரைக்கும் போகுது. அதில் ஒரு பிராணனை தான் நம்ம என்ன பண்ணுறோம், நடுவில் நாபிக்கு கீழே நிறுத்துகிறோம், மூலாதாரத்துக்கு ப்ரெஷர் கொடுத்து அந்த சைத்தன்யத்தை நம்ம காற்று மூலியமாக எழுப்புகிறோம். அந்த காற்று தான 30 இன்ச்சில் பூர்வமதிக்கு வருது. அதுதான் அந்த மந்திரத்தினுடைய இது. மூலாதாரம் மூக்கு வரை 30 அங்குலம். முக்கிய பிராணன் வாமனன்னு சொன்னோம் இல்லையா, முக்கிய ஒரு வார்த்தை வந்துச்சே வாமனன், அந்த வார்த்தையம் அது முக்கிய பிராணனுக்கு அந்த பேர் தான் வாமனன். அது கட்ட வரல் மாதிரி குட்டையாக இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் அங்குலம். அந்த வாமனன் உள் பிராணன், அதான் முக்கிய பிராணன். இந்த பிராணன் மூலாதாரத்தில் நிலைத்துள்ளது. இப்போ என்ன போச்சு, உள்ளே போய் உக்காந்துச்சு, ஓய்வில் வந்து உள்ளே போய் உட்காந்து படுத்து கிடக்கு. இந்த ரெகுலர் பிராணன் வந்து போகுது வந்து போகுது, ஆடு மாடு வந்து போகுது, எல்லாம் செய்யுது. இப்போ உயிராக இருந்து சைத்தன்யமாக நம்ம சிவதலத்துக்கு போகணும் அப்படிங்கிற சைத்தன்யம் பிராணாயாமம் மூலியமாகவோ, இல்லை குரு வாக்குனாலேயோ, இல்லை வேத விசாரத்தினாலேயோ, இல்லை தியானத்தினாலேயோ என்ன பண்ணுது, அது எழுப்பப்படுது. புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? புரியலன்னா சொல்லுங்கள். வெளியில் வந்து போகிற பிராணன் வந்து சமஷ்டி, அது உள்ள மூக்கு வழியாக வந்து மூலாதாரம் வரைக்கும் போயிட்டு ரொட்டேஷனாக அப்படியே சர்க்கிள் சுற்றிக்கிட்டு இருக்கு மேலே இங்கிலியுமா. யாருக்கு? சம்சாரிக்கு. இந்த யோகா ப்ராக்டிஸ் பண்ணுற பூர்வ மத்தியோ இல்லை சகசிராரம் பார்க்குறவனுக்கு மேலே ஏறுது, கீழே அதிகமாக வராது, அப்பானன் ஆகாது, பிராணனாக இருக்கும். மேலே ஏறுனா பிராணன், கீழே போனால் அப்பானன். மேலே இருக்கிறது லேசு, கீழே இருக்கிறது கொஞ்சம் வெயிட்டு.
இப்போ முக்கிய பிராணன் ஹிருதயத்தில் இல்லாமல் மூலாதாரத்தில் போய் படுத்துடுது. தூங்கிக்கிட்டே இருந்துச்சுன்னா வெளியில் இருக்கிற சமஷ்டி வாயும் வந்து போயிட்டு இருக்கும், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வந்து போயிட்டு இருக்கிற சமஷ்டி வாயும் இந்த உள்ளே இருக்கக்கூடிய முக்கிய பிராணனை கனெக்ட் பண்ணணும், அதுக்கு பிராணாயாமம் கும்பகமே இல்லை. அதுவும் அதை எழுந்து வரணும், அதுக்கு ஆசை காட்டணும், அதுதான் பெரிய லட்சியமாக. அதை தான் என்ன பண்ணுது, புறப்பொருட்கள்லாம் அதை தூண்டுது, அதுக்காக அது வெளியில் வரும். இப்போ பொய்யை தூண்டுனா பொய் பின்னாடியே போகும், மெய் தூண்டுனா மெய் பின்னாடியே போகும். இந்த பிராணாயாமம் என்ன பண்ணும், உதான வாயாக மாற்றி அதே உதானம் ஆயிட்டு சகசிரார்த்துக்கு அழைச்சிட்டு போகும். இல்லை நான் பொய் பின்னாடி போனால் மேலே ஏறாமல் மூக்கோழியாக வெளியில் போயிடும். கண் காது வாய் ஐம்புலன்கள் சொல்லல, அஞ்சு புலன்களுக்கும் பிராணசக்தி அதான் கொடுக்குது. அதுதான் பார்க்குற சக்தி, அதுதான் பேசுகிற சக்தி. அது காதுக்கு போகலன்னா காது கேட்காது, கண்ணுக்கு போகலன்னா கண்ணு கேட்காது. அந்த வழியாக அது எதுவும் தடை இல்லாமல் இருக்கணும். அந்த வேலையை நாடி தான் அந்த வேலையை செய்து இந்த பிராணம். இப்போ இது சாப்பிட்டா உங்கள் கண்ணுக்கு நல்லது அப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு கேரட்டோ ஒரு பீட்ரூட்டோ சாப்பிட்றோம், அது எப்படி கரெக்டாக அது அங்கே போகுது? என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நீங்கள் இது சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது சொல்கிறாங்களா இல்லை இது சாப்பிட்டா ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு? நீங்கள் ஹார்ட்டாக சாப்பிடுதே, ஹார்ட்டை சாப்பிட்டு சொல்கிறோமா, கண்ணை சாப்பிட்டு சாப்பிடுன்னு கண்ணுகிட்ட கொடுக்குறோமா? வாய்க்குள்ளே எல்லாத்தையுமே வாய்க்குள்ளே தான் போடுறோம், எல்லாமே வயிற்றுக்குள்ளே தான் போகுது. ஆனால் எந்தெந்த உறுப்புகளுக்கு எந்தெந்த சக்தி வேணும், எந்தெந்த பிராணன் வேணும்னு வியானனும் சமானனும் அந்த வேலையை செய்யுது. எஸ்பெஷலி வியானன் சமானன் செரிக்க வைக்கும், இது புரியுதா? அது மாதிரி இந்த மந்திரம் அதான். அடுத்தது அசித்தி ச சதம் சகசிராணி த்ரயோதசம் லக்ஷயம் சைகோ வினிஸ்பாஸ் அகோராத்திர பிரமாணத்தக. இதில் என்னென்னா நம்மளுடைய ஒரு நாளைக்கு மூச்சு 21,600 யார் சொன்னான், சயின்ஸ் சொல்லுது 21,600. நம்ம வேதம் என்ன சொல்லியிருக்குன்னா 21,600 அஞ்சு பிராணனா பிரிச்சிங்க, அஞ்சால் பெருக்கினீங்கன்னு வச்சிங்களேன் 108,000 வரும். 21,600 இன்ட்டு அஞ்சு அஞ்சு பிராணனா பிரிக்குது இல்லை பெருக்குன்னா ஒரு டிவைட் பண்ணணும், சாரி மல்டிப்ளை பண்ணுனா 108,000 வரும். அதனால தான் 108 சொல்கிறது, எல்லா விஷயத்துலையும் 108 சொல்கிறது வந்து இந்த கருத்து தான். இந்த 108 இது வேதப்படி கணக்குப்படி பார்த்தா 113,000 சொல்லுது, 5,000 டிஃப்ரென்ஸ் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ சயின்ஸு இதுதான் ஆதாரம், இந்த மந்திரத்தை வச்சு தான் அவன் என்ன பண்ணுவான், ஆராய்ச்சி தொடங்குவான். புரியுதா சொல்கிறது? இது மாதிரி நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துலையும் சந்திர மண்டலம் போகிற வரைக்கும் சூரிய மண்டலம் வரைக்கும் போயாச்சு. இப்போ நம்ம எல்லாம் நம்ம வேதத்தின ஆதாரத்தில் தான். அப்துல் கலாமே இதை சொல்லியிருக்காரு, நான் என்னுடைய இந்த மிசைல்லாம் வந்து காரணம் பகவத்கீதை தான் சொல்லியிருக்காரு, அவர் மகாபாரதம் சொல்லியிருக்காரு, ஆட்டோ பேக்கிராப்லையும் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். அக்னி குஞ்சுன்னு ஒரு இது, அக்னி சிறகுகள்னு அதெல்லாம் இருக்குது. அப்போ அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க, நம்ம நேரம் இல்லை, நமக்கு நம்ம முக்கியமான வேலை பண்ணிகிட்டு இருக்கோம், அதனால் நமக்கு நேரம் இல்லை. சொல்லிக் கொடுக்க அறிவன் ஒரு போட்டியும் பொறாமையும் ஒரு கேடுகட்ட ஒரு எல்லாத்துக்கும் காரணம் என்ன, அறிவு இல்லை, அறியாமை. இப்போ தெரியுதா வேதாந்தத்தினுடைய சிறப்பு? அப்போது இதை கணக்கு சொல்ல, அசேத்தினா 80, சே சத்தம்னா 600, சகசிராணினா 1,000, த்ரியோதச சகசிராணினா 13,000, எல்லாத்தையும் கூட்டினா 113,680 வரும். இந்த இது அது அப்படியே மந்திரமாக சொல்லியிருக்கு. அசித்தீச்ச சதம் சகசிராணி த்ரியோதச லக்ஷ ஏகோ வினிஸ்வாச அகோராத்திர, இரவு பகல் நீ 24 மணி நேரத்துக்கு இந்த கணக்கு படி பார்த்தா 113,680 மூச்சு இருக்குது. சயின்ஸ் என்ன சொல்லுது, 108,000 சொல்லுது. புரியுதா? 21,600 இன்ட்டு 5 பெருக்கணும், இது ஒரு கணக்கு, அது இருந்துட்டு போட்டோம். சும்மா ஒரு இது எல்லாம் தெரிஞ்சுங்க.
அப்புறம் பிராணனுக்கு இருப்பிடம். பிராணன் பொதுவாக ஜென்ரலாக இருக்கிறது முதல்ல ஹிருதயத்தில் தான் இருக்கும். பிராணன் ஆதியோ ஹிருதி ஸ்தானம், முதல்ல ஹிருதயத்தில் இருக்கும். முக்கிய பிராணனோட வெளியிலேருந்து வர பிராணன் முக்கிய பிராணனோட கனெக்ட் ஆகி அஞ்சாக பிரித்து பத்தாக பிரித்து மற்ற வேலைகள்லாம் செய்யும் கேஷுவலாக. அதுபடி பார்த்தா முதல்ல ஹிருதய ஸ்தானம். அப்புறம் ஆனால் அபானஸ்து, அபானம் எங்கே இருக்குன்னா குதே, அதான் அந்த சுவாதிஷ்டானம் பிளேஸ் குதே, புனர்குதே. சமானோ நாபி, சமான வார்த்தை ஜட்ராகினி சொன்னோம் இல்லையா, அதை எரிக்க வைக்கிறதுக்கு சமான வாயு நாபியில் இருக்குது வயிற்றில். உதான கண்டஸ் மேலே ஏறுறது உதானம். இந்த உதானம் அது வரைக்கும் போகுது, உச்சம் வரைக்கும் போகுது, அது ஒரு மந்திரத்தில் பார்த்தோம் இல்லையா. அதனால் முக்கிய பிராணன் இருதயம் இருப்பிடும், ஓய்வெடுக்கும் போதே மூலாதாரம், சோம்பேறியாக இருக்கும் போதே மூலாதாரம், விழிச்சதுன்னா சகசாரம் போகும். அஞ்சு புலன்களுக்கும் சக்தி கொடுக்கறது இந்த பிராணன் தான். அப்புறம் வியானன் சர்வேஷு ச அங்கேஷு வியாப்த திஷ்டதி. வியானன் என்ன பண்ணுது, எல்லா அங்கங்களுக்கும் சக்தியை கொண்டு போகுது. அத்த வர்ணாஸ்து பஞ்சானாம் பிராணாதி ஆதீனாம் அனுக்கிரமாத். இனி அதனுடைய வர்ணம், வர்ணாஸ்து பஞ்சானம், அந்த வாயுக்களுடைய பெயரும் நிறமும் அதை பற்றிய வர்ணனையே சொல்ல போகுது. என்ன வாயு என்ன கலரில் இருக்கு, ரத்தவர்ண மணிப்பிரவ மணிப்பிரக்யக பிராணவாயு. பிராணவாயுன்னு சொல்லக்கூடியது நம்ம ஆகாயம், பிரம்மம்னா பிராணன் அம்பாள்னு சொன்னோமா, சிவம்னு சொன்ன ஆகாயம் சிவம்னு சொன்னால் சிதம்பரம் சிவம், சக்தி காத்து பிராணன் அப்படி தானே சொன்னோம், மந்திரம் சொல்லுது இல்லையா. அதுபடி தான் இயக்கமும், இயக்கமும் அது ஆகாசம் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது, சுத்த சிவவெளி, அதில் காற்று இயங்குது. அம்பாளுக்கு கலர் என்ன, சிகப்பு. பிராணனுக்கு கலரு சிகப்பு, பொருந்தது பார்த்தீங்களா. அம்பாள் வந்து ஸ்ரோணிதம் வந்து சிகப்பு, சுக்லம் வெள்ளை, அந்த மாதிரி ரத்தவர்ணம் மணிப்பிரக்கிய பிராணவாயு. பிராணனுக்கு கலர் வந்து சிகப்பு. பிரகீர்த்தித்தக அபானசிய மத்திய தூ இந்த இந்திர கோப்ப சமப்பிரப. அபானனுக்கு இளஞ்சிவப்பு, இந்திர கோப்ப இது ஒரு கலர், அதுக்கு ஒரு கதை சொல்லும், அதெல்லாம் வேண்டாம். அடுத்தது சகஸ்ராரம் சமானசு வாரியோ மத்திய கோக்ஷீரம் தவளப்பிரப. சமான வாயு பசும்பால் மாதிரி, கோக்ஷீரம் பசும்பால் போல, தவளம் வெண்மை. அப்பாண்டுர உதானச உதான வெளிர்மஞ்சள். வியானோ அர்ச்சிச சம வியானோ, அக்னிச்சூடர் என்ன கலரில் இருக்குமோ அர்ச்சிச சமப்பிரப அதுபோல் மஞ்சளும் சிகப்பும் கலந்தது. எஸ் எஸ் ஏதம் மண்டலம் பித்வா மாறுத்தோ யதி மூர்தானி. இப்போ என்ன பண்ணணும், பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் எல்லாத்தையும் கடந்து மேலே ஏறணும். அதாவது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் ஒவ்வொரு ஆதார சக்கரம் கடந்து பூர்வமதிக்கு வரணும், சகஸ்ராரம் போகணும். இப்போ பூர்வமதி வழியாகவும் உயிர் பிரியும், ஜீவன் முக்த நிலையில் இருக்கிறவனுக்கும் உயிர் பிரியுதா, கண்ணாலையும் பிரியும் காதாலையும் பிரியும் வாயாலையும் பிரியும் மூக்காலையும் பிரியும். இது தலையில் ஏழு இப்போ ஏழு ஓட்டை இருக்குது, ஏழு ஓட்டைகளையும் பிரியலாம். ஆனால் உத்தமாக சகஸ்ராரம், ரெண்டாவது பூர்வமதி, மூணாவது நாசி, இது உத்தமத்தில் முதலிடம் ரெண்டாவது இடம் மூணாவது இடம். காது வழியாக பிரியலாம், வாயு வழியான அது உடச்சிக்கிட்டு பிரியுமா, ரத்தமே வருமா. சில பேருக்கு மூக்கு வழியாக போச்சுன்னா மூக்குலேருந்து ரத்தம் வரும், காது வழியாக போச்சுன்னா காதுலேருந்து ரத்தம் வரும், வாயு வழியாக போச்சா காயிலேருந்து, கண்ணு வழியாகனா கண்ணு திறந்துருக்கும், கண்ணுலேயும் ரத்தம் அப்படியே கசியும். ஆனால் கீழே கீழே போகுதுன்னு வச்சுங்க, டாய்லெட்லாம் வெளிப்படுத்தும், மூத்திர துவாரம் வழியாகனா மூத்திரம் வெளியேறும், அது மகா பாவிகள்னு அர்த்தம். வந்த வேலையை செய்யாமல் சாப்பிட்டு கீழே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான். ப்ராக்டிஸ் எங்கே பண்ணணும், ஹிருதயத்துலேருந்து பூர்வமதிக்கு பண்ண வேண்டிய வேலையை
சாமானிய சம்சாரிக்கு என்ன தெரியும், இதெல்லாம் தெரியுமா என்ன? இது தெரிஞ்சால் செய்வானா செய்ய மாட்டானோ? தெரிஞ்சால் தியானம் பண்ணணும், வேத விசாரம் கேட்கணுங்கிற அறிவு வருமா வராதா? இதெல்லாம் எல்லாத்தையுமே எதிர்காலத்தையே நிர்ணயிக்கக்கூடிய விஷயத்தையெல்லாம் சொல்லுது. எஸ் மண்டலம், இப்படி இத்தனை மண்டலங்களையும் கடந்து ஒன்று ஒன்று ஒவ்வொரு ஆதார சக்கரமும் ஒரு மண்டலம் வச்சுங்க, வாயுமண்டலம் புரோமதி வரைக்கும் வாயுமண்டலம், அதுக்கப்புறம் ஆகாசம் சித்தாகாசம் சித்திரேந்து சகசிரானம் வரைக்கும் மண்டலம் பித்துவா எல்லாத்தையும் தொலைச்சிக்கிட்டு மாறுத்தோ காற்றானது மூர்தானி சகசிரானத்துக்கு செல்ல வேண்டும் சென்றால் எத்திர குத்திர மிரியத் வாபி எவன் அப்படி செல்வானோ அவன் எங்கு இருந்து இறந்தாலும் மிரியதே அவன் எந்த நிலையில் இறந்தாலும் நாச பூயோ அபிஜாயத்தே அவன் மீண்டும் பிறக்க மாட்டான். பூய மீண்டும் ந இல்லை அபிஜாயத்தே ஜாயத்தேனா பிறக்கிறது நா ஜாயத்தேனா பிறக்க மாட்டான். சகசிராரம் போனவன் திரும்ப பிறக்க மாட்டான். நாச பூயோ அபிஜாயத்தே அப்படி ரெண்டு முறை சொல்லுது. ஒரு விஷயத்தை வலியுறுத்தினோம்னா என்ன சொல்லும், அதனால் ஒரே ஜென்மாலேயே தான தர்மங்களை நிறைய பண்ணி வலியுறுத்தி சொல்கிறேன், தான தர்மங்களை நிறைய பண்ணி ஹிருதயம் நல்லா மலர்ந்து குருவோடைய திருவடியை பிடிச்சி அவங்க நெஞ்சில் உட்காந்து புறமத்தியில் தியானம் செய்து சகசிராரத்தை அடையணும். சரி, 12 ஆண்டுகளுக்குள்ளே நீங்கள் ஜீவன் முக்தனாக டெஃபினட்டாக ஆவீங்க இந்த நிலை தொடர்ந்தால். அடுத்த 12 ஆண்டு சகசிராரம் ட்ரை பண்ணலாம், ஒன்றும் நஷ்டம் இல்லை. புறமத்தி வந்து முக்தன் ஆகிட்டாலே அடுத்தது அது கன்ஃபார்ம் ஆகிடுது, அதுக்கான கதவு திறக்குது. இது ஒரு பாயிண்ட் இருந்துட்டு போட்டோம். இப்படி இந்த உபநிஷத்து காரியத்தை முடிக்குது. இந்த உபநிஷத்து 38 மந்திரங்களோடு நாம் பார்த்துருக்கிற டாக்டர் பீம்சிங் படி ஹிந்தி பாஷ்யம் பண்ணியிருக்கார் இல்லையா, அவர் கணக்குப்படி 38 மந்திரத்தில் முடிகிறது. இல்லை என்ன வேலை அப்படின்னு சொன்னால், இந்த இது 40வது உபநிஷத்தா பெருமாள் சொன்னபடி ஒன்றபடி ஞான வரலையா 10 படி 10 படினா அந்த படி தான் நான் நினைக்கிறேன். 10 படி ஏறு அப்போயாவது ஞானம் வருதா வரலையா? 32 படி ஏறு அப்பையும் படி, படிக்கலன்னா 108 படிச்சே ஆகணும் அப்படி சொன்னார்ல. அப்படி சொன்னால் கண்டிப்பாக இது சொல்லிடுச்ச குரு சொல்கிறத கேட்டீங்கன்னா நீ விளங்குவ, ஞானம் தானாக வரும்னு சொல்லிட்டார். நீ இனிமேல் குருகிட்ட நீ ஒரு வார்த்தை கேட்க முடியாது, எனக்கு ஏன் ஞானம் வந்துருச்சா கேட்க தேவையில்லை, வந்தே தீரணும்னு எழுதி கொடுத்துருச்சு. நான் சொன்னால் நீங்கள் நம்ம இதெல்லாம் அதெல்லாம் வருது பாருங்கள், அனுமானத்தில் வருது பாருங்கள். நம்ம ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி பேசுகிறோம், மந்திரம்லாம் அன்னன்னைக்கு தான் படிப்பேன், அன்னைக்கு தான் பார்க்குறேன். இதுக்கெல்லாம் பாஷையும் யாருமே எழுதலை இல்லையா, நம்ம தானே முத முத பார்க்குறோம். தமிழர்கள் இந்த இடத்துல முருகனுடைய கருணைக்கு உள்ளாக்கப்பட்டு பாக்கியசாலிகளாக ஆகிறார்கள். வந்த வேலையில் இப்போ 40வது உபநிஷத்தை முடிச்சிருக்கோம்னா 40 படிக்கட்டு ஏறிட்டோம், அதில் ஒன்றும் சந்தேகம். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வாக்கு 40% வெற்றி பெற்றுள்ளீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், பாஸ், முக்திக்கு நீங்கள் தகுதியானவர்கள்ங்கிறது ஊர்ஜிதப்படுத்துகிறோம். 40 உபநிஷத்து கேட்டவங்க இதனால் என்ன, பக்தி முக்தி சித்தியில் 40% ஓகே, சத்து சித்த ஆனந்தத்தில் 40% உங்களுக்கு ஓகே. இந்த உபநிஷத்து மனனத்தை கூறியுள்ளது, அறிவுலேருந்து அனுபவத்துக்கு கொண்டு போகுது. என்ன ஓங்காரம் தியானம் கற்றுத்தந்திருக்கு. நம்ம குறிக்கல் என்ன, பக்தர்களை முக்தர்களாக்கணும். பஞ்சமா பாதகங்கள், இந்த உபநிஷத்தை கேட்டவன் பஞ்சமா பாதகம் செய்வானா? செய்ய மாட்டான். தவ வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டிங்களா? இந்த உபநிஷத்தை செய்யக்கூடிய வேலைகளை சொல்கிறேன், தவ வாழ்க்கை இருக்கா இல்லையா? இப்போது தர்மம் செய்யணுங்கிற எண்ணம் வந்திருக்கா இல்லையா? தர்மம் செய்யணுங்கிற எண்ணம் வந்திருக்கா இல்லையா? முன்னாடி செஞ்சுட்டு தான் இருந்திருப்பீங்க, தெரியாமல் செஞ்சுருப்பீங்க. இப்போ இதெல்லாம் செஞ்சால் இதெல்லாம் நடக்கும்,
இருதய தாமரை மலர்ந்தால் தான் புருவமதி மலரும் அப்படின்னு சொல்லும்போது அது பொய்யா. அப்போ தர்மம் செழிக்கும். இது கேட்குறவன் எல்லாம் என்ன பண்ணுவான்? தர்மத்தை பண்ணுவான். தர்ம சன்ஸ்தாபனாய சம்பவாமே யுக யுகன்னு சொல்கிறார். இப்போ 500 வருஷம் கழித்த ராமபிரான் குழந்த ராமனா எப்பாருங்க சத்தியம் ஜெயிக்குங்கிறது தாங்க வார்த்தை. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் கொஞ்சம் கொஞ்சமாக தர்மம் வெல்லும். தர்மமும் சத்தியமும் ஒன்று தான். தர்மத்தின் சத்தியத்தின் ஆதாரத்தில் தர்மம். இப்போ நமக்கு வேதம் படிக்கிறது தர்மம், வேதாந்தம் படிக்கிறது ஞானம். ஒன்று பக்தே, ஒன்று அறிவு பாவம், ஒன்று ஹிருதயம், ஒன்று மூளை, ஒன்று சிவம், ஒன்று சக்தி, ஒன்று அன்பு, ஒன்று அறிவு. எப்படி வேணாலும் சொல்லலாம். நாடு நலம் பெறுமா பெறாதா? வேதாந்தம் கேட்குறவன் இந்த வாழ்க்கை அவனுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? வைதிக வாழ்க்கை இதனால் வரைக்கும் ஆடு மாடு வாழ்க்கை. உண்மைத்தானே, ஆடு மாடு கழுத குதிரையாக வாழ்ந்தோமா இல்லையா? வைதிகம் வந்துட்டோமா இல்லையா? இப்போ வைதிகம் வந்துட்டோமா இல்லையா? வைதிகம் வந்துட்டோமே. வைதிக வாழ்க்கை குடும்பத்தில் அமைதியும் ஆனந்தமும் பெருகும், இல்லறம் நல்லறமாகும். இதுதான் பயணம். இந்த பயணத்திலே கிடைக்கக்கூடிய நன்மைகள், இகத்திலையும் இன்பம் பரத்திலையும் இன்பம்னு சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் வேதாந்தம் செய்து உபநிஷத் எஸ்பெஷலி செய்து எதையுமே அது டெம்பரரி வேலையை செய்ய சொல்கிறதில்லை. நிரந்தரமான அறிவையும் ஆனந்தத்தையும் நீ கண்டுபிடின்னு சொல்லுது. இல்லறத்தை நல்லறமாக்கும். இப்போ சொன்னமில்லையே அவித்யா காம கர்மம், அந்த அவித்யாவில் இருட்டு, அவித்யானா இருட்டு அறியாமை, அதுக்கு விளக்கேற்று அணையா விளக்கு. நிரந்தரமான சுயம் ஜோதிகி அனந்த சக்திக்குன்னு சொன்னிச்சுல்ல, அந்த சக்திக்கு நெருப்பு வைக்கும். அணையா விளக்கா எரியும். இருட்டில் வேணால் நம்ம குழப்பத்தில் இருக்கலாம், வெளிச்சத்தில் குழப்பமாக இருப்போமா? இருக்க முடியாது, இருக்க முடியாது. இப்போ பேனா இப்போ ஆச்சு இங்கே இருக்குது, இருட்டாக இருந்தால் எங்கே இருக்குன்னு தேடுவோம். வெளிச்சமாக இருக்கும்போது எங்கே இருக்குன்னு தேட மாட்டோம், கரெக்டாக போய் எடுமா எடுக்க மாட்டோமா? அப்போ அந்த அவித்யாவுக்கு தான் இப்போ நம்ம நெருப்பு வைக்கிது வேதம். இந்த வேதாந்தம், இந்த ஞானம், இந்த குரு, இந்த இறைவன் அந்த அவித்யாவுக்கு தான் நெருப்பு வைக்கிறார். அவித்யா காம கர்மம் அதுதான் 3 கிரந்தி, சூழ உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு. இந்த 3 உடம்புக்கு நெருப்பு வைக்கிறது சித்தத்துக்கு நெருப்பு. அதுக்கு காரணமாக இருக்கிறது சித்தம் தானே. சித்தம் சொல்கிறது தான் புத்தி கேட்குது, புத்தி சொல்கிறது தான் மனம் கேட்குது, மனம் சொல்கிறது தான் உடம்பு கேட்குது. அதனால் அவித்யாங்கிறது காரண உடம்பு, காமங்கிறது சூக்ஷ்ம உடம்பு, கர்மாங்கிறது சூழ உடம்பு. இது 3க்கு நெருப்பு வச்சு பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தின்னு நம்மளை நாமளே கட்டி வச்சுருக்கோம்ல, அந்த கட்டுக்கள் எல்லாம் அவிழ்க்கப்படுது. அந்த கட்டுக்கள் எல்லாம் திரும்ப கட்ட முடியாத அளவுக்கு எரிக்கப்படுது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் ஞானாக்னி. இந்த வேதத்தை நீங்கள் சிரவணம் பிரத்யட்சமாக தெரியும். ஒன்றும் நாளைக்கு நடக்குது, நாளானைக்கு நடக்கிறது கிடையாது. ஞானம் எப்போ சிரவணம் பண்ணுறியோ அந்த செகண்டே வேலையாடும். நெருப்பு இப்போ வைக்கிறேன், ஒரு வாரம் கழித்து எரியும்னா அப்படியா இருக்கு ஞானாக்னி? புரியுதில்ல? காரண உடல் முழு இருட்டில் ஞான ஜோதியை ஏற்ற வேண்டும். உள்ள இருட்டு இருக்கும் வரை மட்டுமே ஆசை வெளிப்படும். அப்போ அசத்துலேருந்து சத்துக்கு வரும், தமசுலேருந்து ஜோதிர்கமயத்துக்கு வரும், மரணத்துலேருந்து அமிர்தத்துக்கு வரும். அந்த வெளிச்சத்தை, அந்த அணையா விளக்க ஏற்றுவது ஞானம், பிரம்ம வித்யா, குரு, இறைவன் அப்படின்னு சொல்லி இந்த 40வது உபநிஷத்தை எப்படி சொல்கிறது? முருகப்பெருமானை சொல்லாமல் இருக்க முடியல, சொல்லவும் முடியல. சொன்னால் சொன்னதே சொல்ல வேண்டியதாக இருக்குது. யாம் மோதிய அறிவும் கல்வியும் தானே வர வேலவன் தந்தது. எனக்கு மட்டும் இல்லை, இதை கேட்குற எல்லாருக்கும் கொடுத்துட்டுருக்கான். ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் என்றைக்கும் அவன்கிட்ட கேட்டிருக்கீங்க, அதனால் இது உங்களுக்கு கொடுக்குறான். முருகப்பெருமானே குருவாக இருந்து அடுத்த 68 உபநிஷத்தையும் நம்மளை கைப்பிடிச்சு அழைச்சின்னு போனோம் அப்படின்னு பிரார்த்தித்து இந்த 40வது உபநிஷத்தை பூர்த்தி செய்கிறோம்.
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல ஆட்சி வேல் முருகனுக்கரோ.